டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஹேமா ராஜ்குமாரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களோட ஃபுல் நேம் ஹேமா ராஜ்குமார். இவங்களுக்கு நிக் நேம் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஹேமான்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து July 12, 1919 பிறந்தாங்க. இவங்க பிறந்த இடம் வந்து மயிலாடுதுறை. அப்புறம் இப்போ எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க. இவங்க ஒரு ஹிந்து. இவங்க படித்த இடம் வந்து சென்ட் பால்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், மயிலாடுதுறையில் தான் படித்தாங்க. காலேஜ் வந்து ஆரம்பிக்கே இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்கன்னா எம்சிஏ படிச்சிருக்காங்க. ஹேமாவோட அப்பா நேம் வந்து ராஜ்குமார், அவங்க அம்மா நேம் வந்து அமுதா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சதீஷ். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை நேம் வந்து ஷாத்விக் சதீஷ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு கரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 22 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 22 இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க நிறைய மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த மூவி எதெல்லாம் பார்த்தா ஆறாவது சினம், சவரகத்தி, வீரையன், இவன் யார் என்று தெரிகிறதா, அப்புறம் சைத்தான் கே பச்சா அப்படிங்கிற மூவியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பாயும் புலி மூவிலையும் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த சீரியல் ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அலுவலகம், அதாவது ஆஃபீஸ்ங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. அது விஜய் டிவியில் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சன் டிவி, ஜி தமிழ், அப்புறம் சேனல்லையும் அவங்க நடிச்சிருக்காங்க. பொன்னூஞ்சல், கழுத்து வீடு, தென்றல், குலதெய்வம், விதி, சின்ன தம்பி, இப்போ பாண்டியன் ஸ்டோரில் சூப்பராக ஒரு கேரக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இது தெரிஞ்சதில்லை. இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இவங்களுக்கு வந்து செம ஹிட்டு போல. நல்லா வந்து எல்லார் மனசுலயும் மீனாங்கிற கேரக்டர்ல வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து மீனாவா வந்து இப்ப வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் ஸ்டோர் பாக்குறவங்க எல்லாம் ஜீவா அப்புறம் மீனா காண்டி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து இப்போ சூப்பராக டச்சிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அதை பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பாக நம்ம ட்ரெண்டிங் சினிமாவை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.